தொடர்வது விரைவு செய்திகள். மருத்துவ மேற்படிப்புகளுக்கான அகில இந்திய இடங்களுக்கு ஆன்லைன் முறையிலான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இந்த முறை மாநில அரசு சமர்ப்பித்த இடங்கள் திருப்பி அளிக்கப்படாது என்பதால் அவற்றை முழுமையாக நிரப்பும் வகையில் 4 சுற்றுகளாக கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இன்று நண்பகல் 12 மணி முதல் 17 தேதி பிற்பகல் 3 மணி வரை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 20 மற்றும் 21 தேதிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் 22 தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இனி வரக்கூடிய காலங்களில் தமிழில் தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடைபெறும் தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டபோது தமிழக அரசின் அறிவிப்பு வெளியாகாததால் வழக்கம்போல் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் 9 மாவட்டங்களில் 32,323 ஒருங்கிணைந்த புள்ளியியல் துறை காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் 79 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றதாக பாலச்சந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 8 வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு மார்ச் 5 தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 27 தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் +2 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு திட்டமிட்டபடி வருகிற 19 தேதி திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முதல் முறையாக திருப்புதல் தேர்வு கேள்வித்தாள்களை தேர்வுத்துறை அச்சிட்டு மாநில அளவிலான தேர்வாக நடைபெறவுள்ளது. ஒருவேளை மே மாதம் கொரோனா தொற்று அதிகரித்து பொதுத் தேர்வு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டால் திருப்புதல் தேர்வு மதிப்பீடாக எடுக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை பொதுமக்கள் தீயிட்டு எரிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற அடிப்படையில் நாளை போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழைய பொருட்களை எரிப்பதால் புகைமூட்டம் ஏற்பட்டு காற்றில் மாசு கலப்பதால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் எழுவதால் பழைய பொருட்களை எரிப்பதை கைவிடுமாறு பொதுமக்களை சென்னை விமான நிலைய ஆணையரகம் கேட்டுக் கொண்டுள்ளது.